ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாம குக்கிங். இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான சப்பாத்திலே வந்து பன்னீர் வச்சு நம்ம சூப்பரான ஒரு சாண்ட்விச் பண்ண போகிறோம். இது எப்படி ஈஸியாக குயிக்காக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நெய்யை வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினா தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நெய் ஊற்றியே பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு 3 பூண்டை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வந்து ஆட் பண்ணுங்கள், பொடிசாக நறுக்கி. இதில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக அதையும் பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணுங்கள். இதையும் வந்து ஒரு 2 or 3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விடுங்க. குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி ஃபுட்டு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிடும். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பியும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ கேப்சிகம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து க்ரீன் பீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கின அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேப்சிகம் வந்து ஒரு சின்ன கேப்சிகமாக வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப ஆட் பண்ணோம்னா வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து பல்லப்படும், அதனால் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை 2 or 3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கின அப்புறம் வந்து இதில் நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நான் வந்து சாஸ் வந்து பீஸா சாஸ் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. சாட் மசாலா வந்து 1 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் 1 1/2 டேபிள்ஸ்பூனு, கரம் மசாலா தூள் 1 1/2 டேபிள்ஸ்பூன், எல்லாமே 1 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால உரப்பு ரொம்ப இருக்கக்கூடாதுனால 1 1/2 டேபிள்ஸ்பூன் மட்டும் அந்த ஃப்ளேவர் மட்டும் கொடுக்குறதுக்கு மட்டும் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு 2 or 3 மினிட்ஸ்க்கு. இது வதங்கின அப்புறம் வந்து பன்னீர் வந்து ஆட் பண்ணிடுங்க. நான் வந்து இதில் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீரும் ஆட் பண்ணியிருக்கேன் வந்து, அப்புறம் வந்து சீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். துருவின சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பன்னீர் மட்டும் போதும் அப்படின்னா பன்னீர் மட்டும் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் சீஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ளேவர் கொடுக்கும் சாப்பிடும்போது, நம்ம சப்பாத்தியோட ரோல் பண்ணி சாப்பிடும்போதுங்கிறதுனால நான் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு 2 or 3 மினிட்ஸ்க்கு. இது வதங்கின அப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம சப்பாத்தி கூட வந்து இதை உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே வந்து டிப் பண்ணி சாப்பிட போகிறோம். இது எப்படின்னா சப்பாத்தி வந்து 2 சைடும் வந்து நல்லா வந்து போட்டு நெய் ஊற்றி, இது மாதிரி நெய் ஊற்றி சப்பாத்தி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். இது மாதிரி சப்பாத்தி போட்டுக்கோங்க. போட்ட அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஸ்டஃப்பை வந்து இதில் வந்து வச்சுருங்க. இது அப்படியே சப்பாத்தி மேலே வந்து ஒட்டிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம மோசர்லா சீஸ் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா வந்து சப்பாத்தியோட அப்படியே வந்து அழகாக வந்து உங்களுக்கு ஒட்டிக்கும். அப்படியே இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ இதனால் மேலே வந்து நான் மோசர்லா சீஸ் வந்து கொஞ்சம் வைக்கிறேன். இப்போ வச்சுட்டு இப்போ வந்து நான் சப்பாத்தி வந்து அப்படியே வந்து எடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். 1 சைடு எடுத்து இந்த சைடு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து தோசை கரண்டியால் வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து 1 சைடு வெந்துடும். சீஸும் உங்களுக்கு மெல்ட் ஆனோடனே அப்படியே வந்து நல்லா வந்து நம்ம சப்பாத்தியோட ஒட்டிடும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே வச்சு போட்டோடனே தோசை கல்லேருந்து எடுத்துருங்க. ஒரு சூப்பரான ஒரு பன்னீர் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தியோட வேறு லெவலில் இருந்து